இபேன் கார்டை அதில் நம்மளுடைய சைனும் வர வச்சு அதை எப்படி பிளாஸ்டிக் பேன் கார்டாக கொண்டு வந்து அப்ளை பண்ணுறது, இதை வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் என்எஸ்டிஎல் பேன் கார்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற இ பேன் கார்டு ஜெராக்ஸும் ஆதார் கார்டு ஜெராக்ஸும் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து அப்ளை ஆன்லைன் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப் பண்ணிருக்கும், இதில் ப்ளீஸ் செலக்ட்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நியூ பேன் இது நமக்கு கிடையாது, சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் அண்ட் எக்ஸிஸ்டிங் பேன் டேட்டான்னு இருக்கும், இந்த மூணாவது ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பேன் கார்டு இருக்குது, இ பேன் கார்டை தான் நம்ம பிளாஸ்டிக் பேன் கார்டாக மாற்ற போகிறோம், புதுசாக நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறது இல்லை, அதனால இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ண சொன்னேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி, கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதில் இண்டிவிஜுவல் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. அதில் டைட்டில், ஸோ ஆணாக இருந்தீங்கன்னா ஸ்ரீன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க, பெண்ணாக இருந்தீங்கன்னா ஸ்ரீமதி அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஸ்ரீன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம், அடுத்து மிடில் நேம், இதில் தான் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆதாரில் எப்படி உங்களுடைய பேர் இருக்கோ, ஃபஸ்ட்டு நேம் எதுவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மேனட்ரி வந்து லாஸ்ட் நேம் கண்டிப்பாக கொடுக்கணும், அதனால் வந்து இதில் வந்து சிங்கிள் நேம் தான் வருது, அதனால் நம்ம ஒன்லி லாஸ்ட் நேமில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற டேட்டா தான் உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, ஸோ இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது முக்கியமானது, இமெயில் ஐடி எதுக்கு என்டர் பண்ணணும் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் பேன் கார்டை வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக வர்றது இந்த இமெயில் ஐடி தான் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெதர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இதில் நீங்கள் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர், உங்களுடைய பேன் நம்பர் அதாவது இ பேன் கார்டில் இருக்கும் அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஏ ரோபோட்டுன்னு இருக்கும், இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணி விட்டு சப்மிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் ஃபிசிக்கலின்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கார்டு வந்து டெலிவரி ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோட லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேம் அஸ் பர் ஆதார், ஆதாரில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இதில் என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு இப்படி கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்து ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய ஃபாதர் நேமை மட்டும்தான் நீங்கள் என்டர் பண்ணணும், ஹஸ்பண்ட் நேமை வந்து மாற்றி என்டர் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஜிஸ்டர்ன்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸை வந்து என்டர் பண்ணிடுங்க, அதாவது உங்களுடைய டோர் நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா தாலுகா இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரி நேம் வந்து இந்தியா கொடுத்துக்கோங்க, அடுத்து ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க, அடுத்து பின்கோடு வந்து உங்களுடைய ஏரியா பின்கோடை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோடு ப்ளஸ் 91 சொல்லி இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் 1, பேன் 2, பேன் 3, பேன் 4ன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டுகள் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டின்னு இருக்கும், இதில் வந்து ஆதார் கார்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆதார்னு இதில் சர்ச் பண்ணுங்கள், இதில் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு இஷ்யூன்னு வந்துடும், இதை செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ன்னு இருக்கும், இதுலேயும் ஆதார் கார்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆதார் தான் ப்ரூஃபாக வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோம், இதுலேயும் ஆதார் கார்டு இஷ்யூடுன்னு இருக்கும் அதே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், இதுலேயும் வந்து ஆதார் கார்டே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. முன்னிலையுமே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து ப்ரூஃப் ஆஃப் பேனுன்னு இருக்கும், இதில் வந்து காப்பி ஆஃப் பேன் கார்டு, ஸோ பேன் கார்டு வந்து நம்ம இ பேன் கார்டு வந்து சப்மிட் பண்ண போகிறோம், அதனால் வந்து பேன் கார்டு காப்பி ஆஃப் பேன் கார்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க.
என்டர் பண்ணிவிட்டு செலக்ட்னு இருக்கும் நெக்ஸ்ட் கீழே. இதில் வந்து ஹிம்செல்ஃப் ஃபார் ஹெர் செல்ஃப்னு இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ வி ஹேவ் என்க்ளோஸ்ட், இதில் வந்து ரெண்டும் சொல்லி செலக்ட் பண்ணி எத்தனை டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறீங்க, அதாவது ரெண்டு டாக்குமெண்ட், பேன் கார்டு ஒன்று, ஆதார் கார்டு ஒன்று, இதுதான் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க, அதனால் ரெண்டு டாக்குமெண்ட். அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸை வந்து செலக்ட் பண்ணிடுங்க, என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேவ் டிராப்ட்னு இருக்கும், இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு 8 நம்பர் ஆதார் நம்பர் கேட்கும், இதை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், 107 ரூபா தான் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ ஸ்பில் டெஸ்க்குன்னு இருக்கும், எந்த ஆப்ஷனாலும் வந்து கிளிக் பண்ணாலுமே ஓகே தான். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்னு இருக்கும், இதை கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒரு 107 ரூபா சார்ஜஸ் வரும். அடுத்து பே கன்ஃபார்ம்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு கியூஆர் கோடு மூலமாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வாலெட்டு இல்லைனா யூபிஐ மூலமாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பே பை எனி யூபிஐ ஆப்னு இருக்கும், இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஜிபே மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பேன் கார்டு பேஜுக்கு வந்து என்டர் ஆயிரும். ஸோ ஒரு 30 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ்னு வந்துருச்சு. இப்போ கண்டினியூங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கீழே ஆத்தன்டிகேட்டுன்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிடுங்க. மறுபடியும் டிக் பண்ணிவிட்டு ஓடிபி ஜென்ரேஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதாவது நீங்கள் பேன் கார்டில் இப்போ என்ன மொபைல் நம்பர் வந்து அதில் என்டர் பண்ணிங்களோ அதுக்கு வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி வந்து இதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஓடிபி என்டர் பண்ணதுமே இதில் ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட்ன்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் PDF இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க, டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுடைய டேட்டா பர்த்தை கண்டினியூஸாக வந்து என்டர் பண்ணாலே போதும், இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும்.